என்னங்கடா கள்ள இது? பழைய கள்ள குடிச்சிருக்கீங்க. நான் வாடிக்கையா குடிக்கிறேன், புது கள்ள கொண்டு வாங்க. இல்ல கடைய கசா முசா பண்ணிடுவேன்டே. இவன் யாருப்பா? அவன் கள்ள ஆத்திக்கிட்டு இருக்கான். காலையில இங்க வந்து படுத்துட்டானா? உங்களுக்கு சுட்ட கள்ளு வேணுமா இல்ல சுடாத கள்ளு வேணுமா? ஆமா, இவர் பெரிய அவ்வையாரு பேர அச்சி கம்னு கடை. அது இல்லைங்க, அடிச்ச புயல்ல காலையிலேயே வந்து இங்க ஆத்தாரு. ஆத்து ஆத்து நல்லா இருக்கும். நல்ல வேற முட்டாடியே கரைக்கு வந்துட்டேன். நாளுக்கு ஆபத்து இல்லையே. என்னப்பா இவன் மேல ஏறி படுத்துருவான் போட்டுருக்க? ஏ என்னடா நீ? ஆமா, கடலுக்கு போன எல்லாரும் வந்தாங்க, இந்த வடிவேல மட்டும் என்ன காணுமே? அடக்கடவுளே, ஒருவேளை அவன் கடலோட போயிட்டானோ? அவன் தங்கச்சி கதி அதோ கதிதான். வடிவேலு போயிட்டியா? உன் தங்கச்சி நான் என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவே? அடச்சி, நான் இருக்கும்போது அவளுக்கு ஒரு குறை வர விடுவனாடா? அதான நீ குறை வர விட மாட்டியே. எப்படியோப்பா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடுற வேலை எனக்கு இல்ல. மாமாப்பிள்ள உனக்கு ஆயிட்டு 100 மில்லி 100 வயது. வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சமாதி வச்சிடுறீங்களா? என் தங்கச்சியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவளுக்கு சீமா வீட்டுல நான் மாப்பிள்ள பாப்பண்டா. ஒரு பால் உண்டா வடிவேல, நம்ம பாண்டிக்கு என்ன குறைச்சா? கிள்ளியூர் ஜமீன்தார் வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறேன். அடா போட்டா, என் தங்கச்சிய டிரைவரு பியூனு இவனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆமா கிழிச்ச, ஒரு நாளைக்கு 5-10 கலரு. நீ என்னோட பெரிய மாப்பிள்ளை பாத்துருவே? பாக்குறனா இல்லையா பாடா. மாமா மாமாவா? சத்தம் போட்டு கூப்பிடாதப்பா, பாக்குற பையன் தப்பா நினைக்க போறான். உங்க தொல்லைக்கு பயந்துட்டு தான் நான் கையில சொம்பு கூட எடுத்துட்டு வரதில்ல. என்ன மாமா, நானும் அப்ப இருந்து கூப்பிட்டு தான் வர்றேன். நீ திரும்பி பாக்குறதா தெரியல, அதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். படகு வலையெல்லாம் நாசம் ஆயிடுச்சு மாமா, சரி பண்ணணும். ஒரு 500 ரூபாய் கொடுத்தா தவணை முறையில திருப்பி கொடுத்துறேன் மாமா. ஒழுங்கா கொடுத்துருவல்ல? இது வரைக்கும் உங்ககிட்ட நான் வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுக்கலையா? இது வரைக்கும் 5-10 தான் கேப்பேன், இப்ப ஒரே அடியா 500 கேக்குறியே. அப்ப குடிக்கிறதுக்கு கேட்டேன், இப்ப தொழில் செய்யறதுக்கு தானே கேக்குறேன் மாமா. பாரு, நான் பணம் வேணா குடுக்கறேன், சும்மா மாமா மாமான்னு சொல்லாத. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, இப்ப வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். பொழுதுசாய வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறியா? சரி மாமா. அப்பா நீ போப்பா போ. மாமா மாமாவா? என்னங்கடா எல்லாருமே மாமாங்கிறீங்க? உங்க எல்லாருக்குமே நான் என்ன மாமாவா? சரி, நான் உங்களை சித்தப்பானைக்கு கூப்பிடுறேன். சித்தப்பாவா? ஆமாம் பெரியப்பா. இவன் யார்? இவன் கொடுமுடிக்கு தீர்த்தம் கொண்டு போற மாதிரி கலவை போடுறத போடா. சித்தப்பா, நம்ம வடிவேலு கிட்ட அவன் குடிக்காத நேரமா பார்த்து பக்குவமா பேசி அவன் தங்கச்சியை எப்படியாவது எனக்கு கல்யாணம் வச்சிடும். நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா தாலியை இடுப்புல சொருகிட்டு அலையிற போல் இருக்க. பாண்டியே, நான் அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன், முடியாதங்கிறான்ப்பா. ஏமாட்டி, நீ வாங்குற சம்பளத்துக்கு உனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? இவ்வளவுட அழகா இல்ல, எனக்கு கண்ணம்மா தான் வேணும். அவளை எப்படியும் நான் அடைஞ்சே தீர்வேன். கண்ணா, இது கல்லுடா, தீர்த்தம் இல்ல. அது இல்லைங்க, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தான் திதி, இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்தது. கள்ளு கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திதி சதி எல்லாம் வீட்லயே முடிச்சு கூடாதா? டேய், நீ என்ன ஊட்டியில் இருக்கிறன்னு நினைப்பா? இதெல்லாம் எடுறா. வாங்க மாப்பிள, புரியுது. என்ன சிகரெட்டா? உட்காருங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு பாட்டில் கொடு. நம்ம கணக்குல. யார் கணக்குல? நம்ம கணக்குல மாப்பிள. அதிர்ஷ்ட காத்து ஓம் பக்கம் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். தினம் 500-600 சம்பாதிக்கிறியாமே. மாமா, உன் கொள்ளி கண்ண போனாரு. ஆமா, என் கொள்ளி கண்ண போட்டு உன் அப்படியே சுட்டு அடிச்சுட்டேன். ஒரு இதுல சொல்றது தானே? எதுல? ஒரு இதுல மாப்பிள, இந்த நேரத்திலயே நீ ஒரு வீட்டை வாங்கி போடணும், ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கணும், அத்தோட ஒரு தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளையும் பார்க்கணும். ஒரு இதுல சொல்றேன். மாமா, இந்த வீட்டு விஷயம், என் கல்யாண விஷயம், இதையெல்லாம் என் தங்கச்சிட்ட பேசிக்கோ. எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்டே பேசிக்கணுமா? உன் தங்கச்சிக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானா? என் தங்கச்சி எது சொன்னாலும் எனக்கு சம்மதம். சரி விடு. கணமா கணமா, அடடே, என்ன மாமா இந்த பக்கம்? நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அண்ணா வீட்ல இல்லீங்களே? ஆனா அவன தான் தினம் கள்ளுக்கடையில் நான் பாக்குறேன். உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன மாமா? வா சொல்றேன். இங்க பாரு, காலம் எப்பவும் ஒரே மாதிரி ஓடாது. ஏதோ காத்து இப்ப உங்க அண்ணன் பக்கம் அடிக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா,
இப்ப கொஞ்ச நாள் நல்ல வருமானம். அதனால தான் சொல்றது. எத்தனை நாளைக்கு இந்த ஓர குடிச்சி அண்ணாந்து பாத்துட்டு உட்கார்ந்திருக்கிறது. ஊருக்குள்ள சின்னையா புள்ள வீடு விலைக்கு வந்திருக்கு. 28,000 ரூபாய் சொல்றான். அடே அப்பா என்ன வாய ரொம்ப புலக்கறேன். மொத்த பணம் இப்ப கொடுக்க வேண்டியது இல்ல. பாதி இப்ப கொடுப்போம். மீதிய தவணை முறையில கொடுத்துட்டு நம்ம பேருக்கு மாத்தி எழுதிக்குவோம். இப்ப உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? ஒரு 10-12,000 இருக்கும் நினைக்கிறேன். அது போதும், அது போதும். எதுக்கும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஆனா அவங்க கிட்ட பேசிட்டும் புள்ள அவனே சொல்லிட்டான் எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கங்கன்னு. அப்ப வீடு பாக்கலாமா மாமா? ஓ பாக்கலாமே. பாருமா நல்லா பாரு, இதுதான் உன்னனுக்காக நீ வாங்க போற வீடு. இதுதான்மா படுக்கற. இதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கூட இருக்கு, அதுக்கு பக்கத்துல சமய கட்டு இருக்கு. எப்படி உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா அண்ணன் மீன் பிடிக்க போனப்புறம் தனியா இருக்க பயமா இருக்கும். இது ரொம்ப பெருசு மாமா. நீ ஏன் பெருச கண்டா பயப்படுற? ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பெருசா வீடு கிடைக்கலையான்னு அலையுதுங்க. இது என்ன ஓம் வீடா? அதுக்கு இல்ல புள்ள, நாளைக்கு உங்க அண்ணனு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து குடும்பம் பெருசாகிரும் இல்ல. உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷ வீட்டுக்கு போயிருவேன். ஆமா மாமா, அத நினைக்கவே இல்ல. நீ எப்படி நினைப்ப? நீ நினைக்கவே மாட்டியே. உங்க அண்ணன்ல அத நினைக்கணும். நான் முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, முதல்ல வீட்டை வாங்கி கொடுத்த நீங்களே இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கவும் ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன். அட என்ன புள்ள, நீயா புரிஞ்சுக்குவேன் நினைச்ச? இந்த ஜென்மத்தில் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நானே சொல்லிடுறேன், என் மகன் தரசு உனக்கு தெரியுமில்ல? ஆமா மாமா பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எப்படி இருப்பா? ரொம்ப நல்லா இருக்கும். அவளை உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையா? எனக்கு என்ன மாமா, ஆனா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. அவங்க கிட்ட கேட்ட புள்ள, என் தங்கச்சிக்கு புடிச்சிருந்தா எனக்கு புடிச்ச மாதிரி. உனக்கு புடிச்சிருக்கா? உனக்கு புடிச்சிருக்கு. கல்யாணத்தை முடிச்சுட்ட தங்கச்சி கேப்போ. உனக்கு என்னடா கவலை? நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு கூட கட்டி வைப்பேன். எனக்குதான் அது இல்லையே. அவன் மூஞ்சி, அவன் அதுக்குனே வீட்டுல ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா வடிவேலு? ஜாக்கிரதையா பேசு. என் தங்கச்சியும் கூலிக்காரனையும் முடிச்சு போட்டு பேசுன பல்ல உதுத்திடுவேன் ராஸ்கோல். வடிவேலு, ஏதோ அவன் வந்ததுல இருந்து உனக்கு நல்ல சில்ற இல்லையா? அவன் அதிர்ஷ்டக்காரன் வடிவேலு. பேசாம உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி கொடுத்துரு. உங்களை எவன்டா யோசனை கேட்டது? என் தங்கச்சிக்கு சீமா வீட்டுல இருந்து மாப்பிள தேடிக்கிட்டு வருவாண்டா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன போர் அடிக்குது? அரசியல பத்தி பேசுவோம். பேசுவோமே. நம்ம தலைவர் இருக்காரு, அவர்தான் தலைவர். எவனாவது அரசியல பத்தி பேசுனீங்க கொண்டுடுவாங்க. ஒண்ணு நீ உங்க கட்சி தலைவன் பா, அவன் அவங்க கட்சி தலைவன். என் கடையில நான் சூரியாகும். இப்ப மட்டும் என்ன உன் கடை எவரஸ்டியா இருக்கு? இமய முதல் குமரி வரை எங்க திரும்பினாலும் ஒரே கள்ளுக்கடை மயம். இங்க நாங்க அரசியல் பேசாம வேற எங்கயா பேசுறது? சரி சரி சரி, அரசியல விடுங்க, சினிமா பத்தி பேசுவோமா? பேசுவோமே. நம்ம சினிமா இருக்குது. நம்ம சினிமா? அதுல ரஜினிகாந்த் நடிப்பு யாருக்கு வரும்? அது அவருக்கு தான் வரும். கமலஹாசன் நடிப்பு யாருக்கு வரும்? அது அவருக்கு தான் வரும். அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம், பொண்ணுகளை பத்தி பேசுவோம். ஓ பேசுவோமே. நம்ம பொண்ணுங்க இருக்க. நம்ம பொண்ணுங்க ஓடி போயிட்டாள. பத்து கேட்ட ரெண்டுதான் இருக்கு, எட்டு உள்ள இருக்குங்க. ஏங்க 10 போதும் இல்ல, 100வது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போறும்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலான்றீங்க? ஏன்பா, இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் இன்னும் பேசி முடிவு பண்ணல, பேசணும் பாடு சொல்றமே. இவாரு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ன்றீங்களா? அடச்சே, யாராவது ஒருத்தர் நிக்கணும்பா. ஓஹோ, அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோக்கியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர். அது நான் தாங்க. கம்மன் ஏரியா? அது வடிவேல் தான். வடிவேலா? வடிவேலு தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க,
நேத்து மாப்பிள இன்னைக்கு தலைவரா? ஆனாடாட்டின் தன் சத ஆடுங்கிறது தெரியாதான். இல்ல இதெல்லாம் பேசாத குடி. கள்ளு படிவேலு நிக்கலாண்டா நிக்கலா வடிவேலு குடி படிவேலு நிக்கலா லைன்ல விடு நிக்கலா வடிவேலு அமைக்கு வாசி இப்ப என்ன சொல்ற அடுத்த வருஷம் நிக்கட்டுமே என்னங்க இப்பவே சுரண்டாரு தலைவர் ஆகிட்டா சுரண்ட மாட்டான் அடியோட பெற்றுவாரோ மாப்பிள இந்த பசங்கிட்ட ஒண்ணு நடக்காது வெட்டிரு இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு இந்த வருஷம் தலைவர் நிக்கலாம் வடிவேலு இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு நிக்கலாம் வடிவேலு இந்த வருஷம் நிக்கலாங்க வடிவேலு ஏங்க உங்களை கூப்பிடுறாருங்க வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா ஓஹோ கத்துங்க வடிவேலு வாழ்க வடிவேலு வாழ்க